திருவாதிரை சுவாதி சமயத்தில் மாந்திருப்பவர்கள். திருவாதிரை சுவாதி சதயம் சரிங்களா? சனிராணி, சனி பகவான். ஏன்னா இப்போ நான் வந்து எதுக்கு நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் நிறையா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கு இப்போ நானே எல்லாத்துக்கும் வந்து ஜாதகம் பார்க்க முடியாது இல்லையா. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நீங்களே அதை தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, இதை பார்த்து நீங்கள் ஒரு நாலு பேர்த்துக்கு வழிகாட்டலாம். ஏப்பா இந்த மாதிரி இருக்காமா, இந்த மாதிரி பிரச்சனை இருப்பா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு உடம்புல இப்படி இருக்குன்னா அப்படியா, அந்த மாதிரி அம்மா சொன்னாங்க, நீ வேணா ஒருக்கா ட்ரை பண்ண, நீ போய் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாயேன், இல்லை நீ அம்மாவை காண்டாக்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் தான் இதெல்லாம், சரிங்களா? அடுத்தது திருவாதிரை சுவாதி சதயம். இப்போ இங்கே ராகு, முதல்ல ராகுனாலே நமக்கு முன்னோர்கள் தான். இப்போ அதில் ப்ளஸ் மாந்தி பகவான் நின்னார் அப்படின்னா, முன்னோர்களுடைய கர்ம வினைகளை முழுக்க முழுக்க சேர்த்து கொண்டு வந்தது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ராகு நட்சத்திரத்தில் மாந்தினாலே பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது. ராகுனா தாத்தாவா? தாத்தா சம்பாதிச்ச சொத்தை, சொத்தெல்லாம் இருக்கும், ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கான வழிமுறைகள் தெரியாது. அது பொதுவாக ராகு நட்சத்திரத்தில் மாந்தி நின்னாலே நம்ம முன்னோர்களுடைய முழுக்க முழுக்க அந்த வீட்டில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மகாரியங்களையோ திதிக தர்ப்பணங்களையோ கொடுத்துருக்க மாட்டாங்க. முன்னோர்களுக்கு கொடுக்கறது திதி தர்ப்பணங்கள், அந்த தர்ப்பணங்களை கொடுக்காததுனால நம்ம அந்த அதனுடைய அந்த குழந்தை பறக்கும்போது அந்த ராகு நட்சத்திரத்தில் வந்து மாந்தி உட்காந்து, சரிங்களா? அது வந்து மிதுனத்தில் உட்காந்துருச்சு, புதன் ராகு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த புதன் மாந்தி ராகுடைய நட்சத்திரத்தில் மிதுன வீட்டில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த த்ரோட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது. அதாவது பேச்சு லேட்டாக வர்றது, பேச முடியாமல் இருக்கிறது, சுவாசம் சரியாக இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த வீட்டில் பாதிப்பு. இங்கே புதன் ராகுனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது தாத்தா வழியிலேயே ரெண்டு பேர், அதாவது ஒரு புதன்னாலே என்னென்னா இரட்டைத்தன்மை அல்லது அந்த தாய் வழி உறவுகள், அவங்களுடைய அம்மா வழியில் வந்த உறவுகளுக்கு செய்த அந்த கர்மகாரியங்களை செய்யாமல் விட்டது, தாத்தாவுக்கு செய்யாமல் விட்டது. தாத்தா தாத்தா கூட பிறந்தவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்யாமல் கர்மகாரியங்கள் செய்யாமல் விட்டதுனால் ஏற்பட்ட சாபம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த புதன் ராகு அப்படின்னாலே நிறையா அந்த மன வளர்ச்சி இன்றைய இது, அதே மாதிரி இந்த புத்தி தடுமாற்றம், பேதளிப்பு, இது மாதிரி அவங்களுடைய வம்சத்தில் யாராவது போயிருப்பாங்க, அவங்களுக்கு இவங்க சரியான முறையில் சரியான அந்த காரியங்களை செய்யாமல் விட்டது, அதனால் அந்த ஆத்மாவினால் ஏற்பட்ட சாபம், அவங்களே மனம் பேதளிச்சு போயிட்டாங்க. எப்படி சாபம் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த ஆத்மா அந்த உறவுகளோடு கண்டிப்பாக தொடர்பு வரும், இந்த உடம்பு இந்த புத்தி தான் என்னவாயிரும், தெளிவெல்லாம் போயிடும், ஆனால் இந்த ஆத்மா அப்படிங்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறது தானே உயிர், அப்போ இந்த ஆத்மா சம்மந்தப்படும் போது அந்த சாபங்கள் வரும், சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், சுக்கரன் ராகு இங்கே தான் பயங்கரமாக வேலை செய்யும். இந்த சுக்கரன் ராகு, அது துலாம் வீட்டில் ராகுடைய ராகு அதாவது சுவாதியில் மாந்தி நின்றுட்டாலே கண்டிப்பாக முழுக்க முழுக்க அவங்க முன்னோர்கள் அவங்க பெண்ணுக்கு பண்ண துரோகம். அதாவது தாத்தா ஒரு பெண்ணை ஏமாத்துனது, தாத்தா ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துனது, தாத்தா ஒரு பொண்ணை அவமானப்படுத்துனது, தாத்தா ஒரு பொண்ணால் ஏமாத்துனது, அதனால் அந்த பெண் துர்மரணம், இந்த ராகு சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக துர்மரணம் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, தாய் மாமன் வழி உறவில் துர்மரணங்களை ஏற்படுத்தும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டிலேயே பெண்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த சுக்கரன் ராகு, அதாவது சுக்கரன் வீட்டில் ராகு மாந்தி வந்து அந்த நட்சத்திரத்தில் நின்னால் கண்டிப்பாக அந்த வீட்டில் பெண்கள் நிம்மதியாக வாழ முடியாது, ஒரு பெண்ணுக்கு பண்ணின துரோகம். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா, சனி பகவானாலும் நமக்கு என்னங்க வேலையாட்கள், இப்போ நம்ம தாத்தா நம்ம வேலையாட்களை ஏமாத்துறது, வேலையாட்களுக்கு சரியான முறையில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, ஐயா நான் வீட்டில் கொண்டு போய் வச்சா எனக்கு அந்த வருமானம் வந்து செலவாயிரும், நீங்களே வச்சுருங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த பணத்தை இவங்ககிட்டயே கொடுத்து வச்சுருந்து, அந்த பணத்தை இவங்க வாங்கிட்டு அவங்க போய் கேட்கும்போது, நீ எங்கே என்கிட்ட பணம் கொடுத்த, நீ எப்போ எனக்கு பணம் கொடுத்து வச்சுருந்த அப்படின்னு அவங்கள ஏமாற்றி அவங்கள கஷ்டப்படுத்துறது, அடுத்தது அவங்க இறந்துடுறாங்க, அவங்களுடைய குடும்பத்துக்கு சரியான முறையில் பராமரிப்பு பண்ணி அந்த பணத்தை ஏமாத்துறது, இந்த மாதிரியான இங்கே சுக்கரனாலும் பணம் வரும், சரிங்களா? பணம் சுக்கரனால் வரும், சனினாலும் அந்த வேலையாட்கள் மூலமாக ஏற்பட்ட அந்த அந்த வேலையாட்களுக்கு நம்ம பண்ணின ஒரு துரோகம், அதனால் ஏற்பட்ட அந்த சாபம். இப்போ பார்த்திங்கன்னா, வேலையாட்களே நினைக்க மாட்டாங்க, அது இந்த கும்பத்துலேயோ
கும்பத்தில் தானே, கும்பத்தில் சதயத்தில் மாந்தி இருந்தால் வேறைய ஆட்கள் நமக்கு துரோகம் பண்ணுறவங்களாதே வந்து அமைவாங்க. நம்ம அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம், ஏ இவனுக்கு நான் சொல்லுவான், ஏ ஏண்டா இவன் 20,000 ரூபா வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். ஏன்னா போன ஜென்மத்தில் அவனுக்கு நம்ம கொடுக்கல, அதை வட்டி போட்டு அவன் வாங்கிட்டு போயிட்டான். அவ்வளோதான், வந்தால் திடீர்னு வேலைக்கு வரேன்னு வந்தால் ஒரு 50,000 கொடுனா கொடுத்தேன், ஓடிட்டான் அடுத்த நாள். ஏன்னா நான் போன ஜென்மத்தில் கொடுக்கல, அதனால் இந்த ஜென்மத்தில் அவன் வாங்கிட்டு போயிட்டான், அவன் யாருன்னு தெரியாது. சரிங்களா, இதெல்லாம் இந்த வேலையை கண்டிப்பாக செய்யும். இப்போ நம்ம ஸ்தலங்கள், இப்போ மேடம் நிறைய பேர் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது நம்பர் கேட்டிருக்காங்க, நம்பரும் வந்து மேலே இருக்குது. என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, 750-29. நேரில் வந்து பார்க்கணும்னு கேட்குறாங்க. நேரில்னா ஈரோடு, திருச்செங்கோடு, மிக விரைவில் அடுத்த மாதம் சென்னை, அடுத்த மாதம் சென்னை. சரிங்களா, சென்னையிலையும் அப்பாயின்மெண்ட் போட்டால் கண்டிப்பாக வந்து, ஏன்னா நிறைய சென்னை வாழ் மக்களுக்கு நம்மளுடைய சேவை தேவைப்படுது, நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. மேடம் உங்களை நேரில் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு, நிச்சயமாக தை மாதம் பிறந்த உடனே நம்ம சென்னையில் எந்த இடம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் மாந்தி நின்றால் அறந்தாங்கியில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி, ஒரு 10 பேர் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சரிங்களா. அப்ப திருவாதிரையில ஆவுடையார் கோவில் இருக்கக்கூடிய சுவாமி. சரிங்களா, அடுத்ததா நம்ம சுவாதி திருக்கோஷ்டியோ சௌமிய நாராயண பெருமாள். திருக்கோஷ்டியோ சிவகங்கை மாவட்டம், சௌமிய நாராயண பெருமாள். அதாவதுங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் கிடைக்கும் தெரியுங்களா, இங்கே போனோன்னா அந்த ஆத்மா அங்கே அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி, அது ஒரு மாதிரி நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் நிறையா. அதாவது ஒரு சில கோயிலுக்கு போகும்போது மட்டும்தான் நமக்கு அந்த ஃபீல் வரும், ஒரு சில தெய்வங்களை பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு அந்த ஃபீல் வரும். நீங்கள் நிறையா அனுபவிச்சிங்களா இல்லை உணர்ந்தீங்களான்னு தெரியாது, நான் நிறையா உணர்ந்திருக்கேன். எனக்கு பெருமாளை பார்க்கையில் மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி வரும். அடுத்தது சீரடி சாய்பாபா, அவங்களுடைய அந்த முகத்தை பார்த்தோன்னே எனக்கு அந்த மனசுக்குள்ளே அந்த ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம், ரொம்ப பார்க்க முடியாதவங்கள பார்த்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இந்த இடத்துக்கு போகும்போது உங்களுடைய ஆத்மா ஒரு நிமிடம் கண்ணீர் விட்டே தீரும், ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களுடைய அந்த சாபங்கள் விமோச்சனத்துக்கு உண்டான இடங்கள். சரிங்களா, அடுத்தது சதய நட்சத்திரம் திருப்புவனவாசல், புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்புவனவாசல். திருப்புவனவாசல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன், சிவன் ஸ்தலம் தான். சாமி பேர் நல்ல பேர் எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. சிவன் பேர் வந்து திருப்புவனவாசல் விருத்தபுரீஸ்வரர் என்னமோ நினைக்கிறேன், விருத்தபுரீஸ்வரர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல், இந்த ஊரில் ஹாஸ்பிட்டலே கிடையாது, இந்த ஊரில் ஹாஸ்பிட்டலே கிடையாது. அப்படின்னா என்னங்க, ஹாஸ்பிட்டலே கிடையாதுன்னா நோயே வராது அப்படின்னா, பிரசவ ஆஸ்பத்திரி கிடையாது, அதாவது நம்ம குழந்தை பிறப்புக்கு ஆஸ்பத்திரி கிடையாது. இங்கே எல்லாமே வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகும், ஏன்னா இந்த திருப்புவனவாசலில் இருக்கக்கூடிய அந்த அம்பாள் போய் வளகா பண்ணிக்கு வளையல் வச்சு சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அந்த ஊரில் ஆப்ரேஷனே கிடையாது. அப்படிங்கிறதுனால ஆஸ்பத்திரி தேவையில்லை, நார்மல் டெலிவரி தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊரில் அது நடந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த இடங்களுக்கு நான் போய் அதை நான் கேள்விப்பட்டு நான் பார்த்துட்டு வந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். அது அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது பிரசவம். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே அதனால தான் ராகு கொண்டாந்து இங்கே வச்சுருக்கு பாருங்கள். சதயம் இல்லையா, ராகு தானே வளர்ச்சி, கருவை வளர்ச்சி கொள்ளக்கூடிய இடம் ராகு. அது பாருங்கள் எல்லாமே உண்மையாலுமே இந்த கோவில்கள் எல்லாம் கொடுத்த என்னுடைய குருநாதருக்கு வந்து உண்மையாலுமே கோடான கோடி நன்றி. அடுத்தது வந்து நான் கடைசியாக சொல்கிறேன்,